ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒருவருக்கு செகண்ட் ஆஃபில் அல்லது ஓல்டு ஏஜில் நல்ல வருமானம், நல்ல சொகுசு வாழ்க்கை, ஜாலியான சந்தோஷமான கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணக்கூடிய அமைப்பு யாருக்கு ஏற்படும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். படத்தில் காட்டியுள்ளவாறு ஒருவருடைய கட்டை விரலில் கண் போன்ற சிம்பல் உடைபடாமல் இருக்கணும். அந்த கண் போன்ற சிம்பல் கட்டை விரலில் படத்தில் காட்டியுள்ளவாறு கண் போன்ற சிம்பல், கண்ணுன்றது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கண் எடுத்து வச்சது அங்கே, ஓகேங்களா? நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக. ரியலாக கண்ணே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, கண்ணும் இருக்காது அங்கே. கண் போன்ற அந்த ஃபார்மேஷன், மேலே ஒரு ஆப் சர்க்கிள், கீழே ஒரு ஆப் சர்க்கிள், ரெண்டும் சேர்ந்து ஒரு கண் போன்ற ஒரு ரெண்டு பிறை போன்ற வடிவம், ரெண்டு பிறை ஒன்றா சேர்ந்தது போன்ற ஒரு வடிவம். ஸோ இது மாதிரி கண் போன்ற சிம்பல் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த ரேகைக்குரியவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆவார். ஆனால் இளமை காலத்தில் இல்லை, முதுமை காலத்தில், மிடில் ஏஜுக்கு பிறகு. மிடில் ஏஜுக்கு பிறகுனா 40-45 ஏஜுக்கு பிறகு அவருக்கு நிறைய தனம் சேரும், நல்ல செலவு செழிப்பாக வாழ்வார், வீடு வாங்குவார், வாகனம் வாங்குவார், பெரிய வீட்டில் ஹாயாக உட்காந்து தன்னுடைய செகண்ட் ஹாஃப் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த உன்னதமான அமைப்பு இது. ஸோ இது மாதிரி அமைப்பு உங்களுக்கு இருந்ததுனா டெஃபினட்டாக உங்களுக்கு வாழ்நாளுடைய செகண்ட் ஹாஃபில், குறிப்பாக 45 ஏஜுக்கு பிறகு, பெரிய அளவில் சொத்து சேரும், தனம் சேரும், காரு பங்களா அப்படின்னு ரொம்ப ரொம்ப சொகுசான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது.